யோசுவாவும் இஸ்ரவேலரும் விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவின் தலைமையின் கீழ் எரிகோ பட்டணத்தின் மதில்களை சுற்றி வருகிறார்கள். இந்த சம்பவம் யோசுவா 6வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எரிகோ பட்டணத்தின் மதில்களை தரைமட்டமாக்குவதற்கு தேவன் ஒரு உபாயத்தை சொல்லுகிறார். அவர்கள் அந்த மதில்களை 7 நாள் சுற்றி வர வேண்டும். கர்த்தருடைய ஆலோசனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சோதனையாகவே இருக்கிறது. மதில்களை சுற்றி வருவதனால் இயற்கையின் பிரமாணத்தின்படி அங்கு ஒன்றும் நடைபெறாது. பட்டணத்து மதில்களை தரைமட்டமாக்குவதற்கு மதில்களை சுற்றி வருவது சரியான உபாயம் அல்ல என்று இஸ்ரவேல் ஜனங்கள் மாம்ச பிரகாரமாக சிந்தித்திருப்பார்கள். ஆனால் கர்த்தரோ இந்த உபாயத்தை தான் சொல்லுகிறார். தேவன் எப்பொழுதுமே பெரிய காரியங்களை செய்கிறவர். ஒன்றும் இல்லாத வெறுமையில் இருந்து தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். மிகவும் சாதாரண கருவிகளை பயன்படுத்தி தேவன் மகா பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர். நம்முடைய முயற்சியினால் எதுவும் நடைபெறப் போவதில்லை. கர்த்தருடைய பலத்த கரத்தினாலே சகலமும் நடைபெறுகிறது. தம்முடைய கட்டளைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர்கள் விசுவாசத்தினால் கீழ்ப்படிந்தால் கர்த்தருடைய மகிமையை காண்பார்கள். தேவனுடைய வார்த்தையில் வல்லமை உள்ளது. கர்த்தர் சொன்ன பிரகாரம் யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் எரிகோ பட்டணத்தின் மதில்களை 7 நாள் சுற்றி வந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் எதுவும் செய்யவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கனப்படுத்துகிறார். கர்த்தர் சொன்ன பிரகாரம் எரிகோ பட்டணத்தின் மதில்கள் கீழே விழுந்தது. தேவன் நடத்திய பலத்த செய்கையை இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் கண்களால் பிரத்யட்சமாக கண்டார்கள். தேவன் தமக்கு சித்தமான வேளையிலே எல்லா சத்துருக்களையும் முறியடிக்கிறார். தம்முடைய நாம மகிமைக்காக விரோதிகளை அதம் பண்ணுகிறார். நாம் கர்த்தருடைய வல்லமையை விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கு அதிசயங்களை நடைபெறச் செய்வார். எரிகோ பட்டணத்தின் மதில்கள் பலமுள்ளவை. ஆனாலும் கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பாக அந்த மதில்களால் நிலைத்து நிற்க முடியவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் நிலைத்து நிற்கும் போது எரிகோ பட்டணத்தின் மதில்கள் கீழே விழுகிறது. யுத்தம் கர்த்தருடையது. தம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். சத்துருக்களின் பலத்த கோட்டைகளை கீழே விழத் தள்ளுகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணும்போது முதலாவதாக தம்முடைய பிள்ளைகளின் விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிறார். நம்முடைய விசுவாசத்தை நிலைத்திருக்க செய்கிறார். விசுவாசம் இல்லாமல் நம்மால் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க முடியாது. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் நமக்காக பலத்த காரியங்களை செய்கிறார்.